औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम, बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन, वस्सलातु वस्सलाम अला रसूलिहिल करीम वाला आलिही वासहाबिही अजमईन इला यौमिद्दीन। अल्लाहुम्मा सल्ली अला मुहम्मदिन वाला आले मुहम्मदिन कमा सल्लैता अला इब्राहीम वाला आले इब्राहीम इन्नका हमीदुल मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन वाला आले मुहम्मदिन कमा बारकता अला इब्राहीम वाला आले इब्राहीम इन्नका हमीदुल मजीद। अल्लाहुम्मा अग्फिरली वली वाली जय्य वली उस्तादी वली जमील मोमिनीन वल मोमिनात वल मुस्लिमीन वल मुस्लिमात बिरहमतिका या अरहमल आलमीन। एल्ला पुगलुम एक वल्लवनागिय अल्लाह ओरुवनुक्के उरियदु। सांतियुम समाधानमुम पेरुमानार सल्लल्लाहु अलैहि वसल्लम अवर्गल मीदुम इरैवनुडैय நல்லடியார் அனைவர் மீதிலும் இன்னும் சஹாபாக்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் அனைவர் மீதிலும் உண்டாவதாக. இஸ்லாம் பை சாய்ஸ், முஸ்லீம் பை சாய்ஸ், முஸ்லீம் பை சான்ஸ் என்ற தலைப்பின் கீழ் நான் கடந்த வாரத்திலே உங்களிடம் பேசினேன். அதோடைய தொடர்ச்சியாக இந்த வாரம் உங்களோடு உரையாற்ற ஆசைப்படுகிறேன். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய முகமனாகிய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினிய இளைஞர்களே, சகோதரர்களே, தாவா என்ற இந்த பணியில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம். அந்த பணியில் நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்களை நான் உங்களோடு இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தாவாவிலே மிக முக்கியமான ஒரு விஷயம் வாதத்தில் வெல்வதல்ல, இதயங்களை வெல்வது. எய்ம் இஸ் நாட் டு வின் த ஆர்கியூமெண்ட், டு வின் த ஹார்ட்ஸ் என்று சொல்வார்கள். ஆகவே இதயங்களை நீங்கள் ஜெயிப்பதற்காக நீங்கள் முயற்சி செய்யுங்கள். வாதத்தில் எல்லாம் நீங்கள் ஒருவரை ஜெயித்து இஸ்லாத்திற்கு கொண்டு வர முடியாது. இது ஆழ்ந்த பல தாயிக்களின் ஆழ்ந்த அனுபவம். இது வாதத்தில் நீங்கள் ஜெயித்து ஒருவரை இஸ்லாத்திற்கு கொண்டு வர முடியாது. ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி சொல்வார்கள், வென் யூ வின் அன் ஆர்குமெண்ட் யூ லூஸ் எ ஃப்ரெண்ட் என்று சொல்வார்கள். நீங்கள் வாதத்திலே ஈடுபட்டால் ஒரு நல்ல நண்பனை இழப்பீர்கள். ஆகவே வாதத்தில் நீங்கள் அவனிடம் ஈடுபட்டால் அவன் உங்களை விட்டு வெறுண்டோடி போவானே தவிர ஒரு சுமூகமான உறவு உங்களுக்கு மத்தியில் ஏற்படாது. அடுத்து அவன், நீங்கள் எங்கள் மதத்தை இழிவாக பேசினீர்களா, நானும் எனக்கும் இழிவாக பேச தெரியும் என்று அவன் சில விஷயங்களை எல்லாம் திரட்டி கொண்டு, அவன் நாம் எதை குற்றமாக சொன்னோமோ, எதை குற்றம் என்று நாம் அவர்களுக்கு சுட்டி காண்பித்தோமோ, மீண்டும் அவன் நம்மிடையே வந்து நம்மிடையே வாதம் புரிய ஆரம்பிப்பான். இதுதான் இன்றைக்கு நடக்கிறது. நமக்கு எதிராக அவன் செயல்பட ஆரம்பிப்பான். ஆகவே இந்த வாத முறை வேண்டாம். ஒருவேளை நீங்கள் வாதத்தில் ஜெயித்து விடலாம், விவாதத்தில் ஜெயித்து விடலாம், ஆனால் நீங்கள் ஆளை இழந்து விடுவீர்கள் என்று சொல்வார்கள். நீங்கள் ஆளை ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் டைட். இதுதான் வந்து ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ் ஆகிடும், ஆனால் பேஷண்ட் வந்து உயிரோடு இருக்க மாட்டார். கிரிக்கெட் பாஷையில் சொல்வதானால் மேன் ஆஃப் த மேட்ச் வந்து நீங்கள் வின் பண்ணுவீங்க, ஆனால் உங்கள் டீம் தோற்று போயிடும். உங்களுக்கு அவார்டு கிடைக்கும், நல்ல விக்கெட் எடுத்தீங்க, நல்ல ரன் எடுத்தீங்கன்ட்டு எல்லாரும் பாராட்டுவாங்க, ஆனால் டீம் தோற்று போய்விடும். ஆகவே நீங்கள் என்ன வாதம் நீங்கள் செய்தாலும் நீங்கள் வந்து அவருடைய உள்ளங்களை தொடுகின்ற அளவுக்கு உங்களுடைய வாதங்களை இருக்க வேண்டும். இதைத்தான் வந்து வின் வின் சுச்சுவேஷன் என்று சொல்வார்கள். தெர் இஸ் எ வின் வின் சுச்சுவேஷன். என்ன வின் வின் சுச்சுவேஷன்? இருவரும் வெற்றி பெறுவது. எப்படி இருவரும் வெற்றி பெற முடியும்? இருவரும் எப்படி வெற்றி பெற முடியும்? நீங்கள் சரியான முறையில் ஆதாரங்களோடு அழகிய வடிவில் நீங்கள் இந்த இஸ்லாத்தை சொல்லுகிறீர்கள். மனிதனுடைய நோக்கம் என்ன, இறைவன் நம்மளை படைத்ததன் நோக்கம் என்ன, மறுமை வாழ்வின் நோக்கம் என்ன, இவற்றையெல்லாம் நீங்கள் அழகிய முறையில் அவர்களிடம் சொல்கிறீர்கள். இது உங்களுக்கு கிடைத்த வெற்றி, உங்களுக்கு கிடைத்த வெற்றி. அவர்களுக்கு கிடைத்த வெற்றி எது தெரியுமா? நமக்கு ஒரு நல்ல செய்தி வந்து கிட்டியதே என்று அவங்கள் திருப்தி கொள்ள வேண்டும். அவர்கள் திருப்தி கொள்ள வேண்டும். ஆகவே இது வந்து அவர்களுக்கு கிடைத்த வெற்றி. எப்படி சொல்லணும்னா, இங்கே ஒரு அழைப்பாளனை பார்த்து அவர்கள் எப்படி சொல்ல வேண்டும் என்றால், நான் பல தடவை வந்து சில இடங்கள்லாம் நேரடியாகவே கேட்டிருக்கேன், சார் ரொம்ப நல்ல வேலை பண்ணீங்க சார், என்னுடைய நண்பருடைய தொந்தரவால் இந்த மாதிரியான ஒரு மீட்டிங்க்கு வந்தேன், இந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்து அமர்ந்தேன், ஆனால் நான் எதையோ நினச்சிட்டு வந்தேன், ஆனால் இந்த 3 மணி நேரம் எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது, பல செய்திகள் வந்து எனக்கு கிட்டியது என்று சொல்லுகிற அளவுக்கு இருக்க வேண்டும் உங்களுடைய தாவா. அவர்கள் வெறுத்து போய்விடக்கூடாது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் வந்து
தாவா செய்ய வேண்டும். திஸ் இஸ் கால்ட் வின் வின் சிச்சுவேஷன். ஆக ஜெயிப்பது தோற்பதெல்லாம் வந்து விஷயம் கிடையாது. அவர்கள் மீது நமக்கு ஒரு இரக்கம் வர வேண்டும், அவர்கள் மீது நமக்கு ஒரு கருணை வர வேண்டும். சிம்பத்தி அண்ட் எம்பத்தி என்று சொல்வார்கள், சிம்பத்தி அண்ட் எம்பத்தி. ஆகவே எங்கே சிம்பத்தி இருக்கிறதோ, எங்கே கருணை இருக்கிறதோ, அந்த கூட்டம் தான் வெற்றி பெறும், அந்த மக்கள் தான் வெற்றி பெறுவார்கள். பெருமானாருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கவில்லையா? இறைவன் கேட்கிறான், உண்மையே நீர் மாய்த்துக் கொள்வீரோ, உண்மையே நீர் மாய்த்துக் கொள்வீரோ. அவ்வளவு கவலை இந்த மக்கள் கேட்கவில்லை என்பதற்காக அவ்வளவு கவலைப்படுகிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கவலை நம்முடைய உள்ளங்களில், நாம் செய்கின்ற இந்த பணியின் மூலமாக நம்முடைய உள்ளங்களில் இருக்க வேண்டும். தெர் இஸ் அ கோல்டன் ரூல் என்று சொல்வார்கள். மூணு கோல்டன் ரூல் வந்து தாவால இருக்குது. அது சூரத்துல் நஹலிலே வந்து அழகாக இறைவன் குறிப்பிடுகின்றான். ஆகவே அழகிய முறையில், அழகான சொற்களுடன், விவேகத்துடன், அறிவார்ந்து நீங்கள் செயல்படுங்கள். அறிவை கொண்டு அறிவார்ந்த அழைப்பை நீங்கள் வந்து அந்த மக்களிடத்திலே வைக்க வேண்டும். ஆக இந்த விவேகம் என்றென்றால் அது மிகப்பெரிய ஒரு சாப்டர், அது நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஆகவே நீங்கள் அதனை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். தாவாவினுடைய சில அம்சங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே அழைப்பாளர்கள் சில விஷயங்களை அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, மார்க்கத்தை சரியான முறையில் சொல்வதற்கு நீங்கள் பயிற்சி பெற வேண்டும். மார்க்கத்தை சரியான முறையில், தெளிவான முறையில் சொல்வதற்கு நீங்கள் பயிற்சி பெற வேண்டும். பிரச்சார உத்திகள் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். பிரச்சார உத்திகள், நுணுக்கங்கள், நுட்பமாக பேசுவது எப்படி, நுணுக்கமாக பேசுவது எப்படி, இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் ஒரு அழைப்பாளரை பற்றியும், நீங்கள் யாரிடம் நீங்கள் பேச போகிறீர்களோ அவரை பற்றி நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அழைப்பாளருடைய சமுதாயம் என்ன, அவருடைய குணநலன் என்ன, கலாச்சாரம் என்ன, நம்பிக்கை என்ன, நாட்டு சூழல் என்ன, அரசியல் சூழல் என்ன, இதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு நீங்கள் அவரிடம் பேச வேண்டும். அமெரிக்காவில் பேசுகிற தாவா வேறு, இந்தியாவில் இங்கே பேசுகிற தாவா வேறு, இலங்கையில் பேசுகிற தாவா வேறு, தமிழ்நாட்டில் இங்கே பேசுகிற தாவா வேறு, மேல் ஜாதியிடம் பேசுகிற தாவா வேறு, அணுகுமுறை வேறு, கீழ்ஜாதி மக்களிடம் பேசுகின்ற தாவா வேறு, எல்லாவற்றுக்கும் பெரிய பெரிய வித்தியாசங்கள் உள்ளது சகோதரர்களே. ஆகவே இது குறித்து நீங்கள் நுட்பமான விஷயங்களை நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். கம்யூனிஸ்டிடம் பேசுவது வேறு, கேபிட்டலிசம் சிந்தனை உள்ள மக்களிடம் வந்து பேசுவது வேறு. ஆகவே இந்த பின்னணிகளை எல்லாம் நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு நீங்கள் அவர்களிடத்திலே பேச வேண்டும். பெருமானாரிடத்திலே பலரும் வந்து சஹாபாக்கள் இஸ்லாத்தை பற்றி கேட்கும் போது அவர் என்ன சொல்வார், விளக்கம் ஒருவருக்கு ஒரு விளக்கம் சொல்வார், இன்னொருவருக்கு இன்னொரு ஒரு விளக்கம் சொல்வார். ஒரே கேள்விதான் அங்கே கேட்கப்படும், இஸ்லாம் என்றால் என்ன என்று சொன்னால் அவங்களுக்கு வேறவர் சொல்வார் விளக்கம். அந்த சூழ்நிலைகள், அந்த நுட்பத்தை எல்லாம் நபி பெருமானார் அவர்கள் தெரிந்து வைத்து கொண்டு அழகிய முறையில் நசியத் செய்வார்கள். எனக்கு நசியத் செய்யுங்கள், எனக்கு ஒரு சொல்லை சொல்லுங்கள் என்று சொன்னால் எல்லோருக்கும் ஒரே சொல்லை சொல்ல மாட்டார்கள். காரணம், இவர் ஒரு சொல்லு, அவர் ஒரு சொல்லு, அவர் ஒரு சொல்லு, போது மூணு பேரை டிஸ்கஸ் பண்ணிக்கும் போது இவ்வளோ அழகான விஷயங்கள் இது குறித்து வருகிறது என்று அந்த ஒரு கருத்து ஒற்றுமை வரும் அங்கே. அதற்காக தான் நபிகள் நாயகம் இவ்வாறெல்லாம் செய்தார்கள். ஆகவே அவர்களிடம் முதல்ல நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு என்ன சந்தேகம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அவங்கள பேச விடுங்கள். எதிராளியை நீங்கள் பேச விட்டு அவர் என்ன சொல்கிறார் என்பதை அமைதியாக நீங்கள் கேட்க வேண்டும். அது 20 நிமிடம் ஆனாலும் சரி, அரை மணி நேரம் ஆனாலும் சரி, அவரிடம் கேட்டுட்டு நீங்கள் பதில் சொல்லணும். ஆனால் நம்ம அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறோம். அவர் கேட்க ஆரம்பித்த உடனே உங்களே எல்லாமே புரிஞ்சுக்கிற மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே பேச ஆரம்பிக்கிறது. ஆகவே அவ்வாறு நீங்கள் செய்ய வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு இறைவன் 2 காதுகள் ஒரு வாய் கொடுத்ததுக்கு காரணம் என்னென்னா, அதிகமாக நீங்கள் கேட்க வேண்டும், குறைவாக பேச வேண்டும் என்பதற்காக தான். ஆனால் நம்ம அப்படியே அதை மாற்றி செய்கிறோம். அதிகமாக பேசிக்கொள்கிறோம், குறைவாக நாம் கேட்கிறோம். ஆகவே இந்த பழக்கத்தை நீங்கள் உள்வாங்கி கொள்ள வேண்டும். அடுத்தது, நம்ம நாட்டில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்ன என்பதையும் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். நமது நாட்டில் இந்த தாவா செய்வதற்கு உள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்ன, எம்மதமும் சம்மதம். இது வந்து மிகப்பெரிய தடை என்று கூட நாம் சொல்லலாம். ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா, பல மணி நேரம் வந்து அழகாக நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட தாவா பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. கடைசியில் பார்த்தா அவர் என்ன சொல்வார், அதுதானே சார் நாங்களும் சொல்கிறோம், நீங்கள் சொல்கிறோம், நான் சொல்ல எல்லாம் ஒன்று தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக சொல்வார். என்னப்பா அப்புறம் இவ்வளோ மணி நேரம் பேசி என்ன ஆயிற்று? ஆகவே நீங்கள் அந்த பேச்சுக்களில் கூட வந்து இது மாதிரியெல்லாம் நடக்கும். இது மாதிரிலாம் நடந்தால்தான் தாவா. இது மாதிரி நடக்கவே இல்லை, சொன்னதெல்லாம் கேட்டாங்கன்னா அவர் தாவாவே பண்ணலன்னு அர்த்தம். உங்களை இழிவுபடுத்தணும், 10 கேள்வி கேட்கணும், நீங்கள் குழம்பணும்,
நீங்க விடை தெரியாம அடுத்தவருக்கு போன் பண்ணோம் புக்க ரெஃபர் பண்ணோம் குர்ஆன் எடுத்து பார்க்கணும் இதெல்லாம் நடந்தால் தான் தாவா இதெல்லாம் நடக்கவில்லை நான் சொன்னவனே ஒருத்த கேட்டான் சொன்னா அவன் தாவாவே செய்யவில்லை என்ற அர்த்தம் ஆகவே இதை குறித்தும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இன்னொரு கேள்வியும் அவர்கள் கேட்பார் ஏன் உங்களுடைய மதத்தை நாங்கள் உங்களுடைய கொள்கைகளை நாங்கள் ஏன் பின்பற்ற வேண்டும் அது வெளிநாட்டிலிருந்து வந்த கொள்கை அல்லவா வெளிநாட்டிலிருந்து வந்த மதம் அல்லவா இங்கே மதங்கள் இல்லையா புத்த மதம் இருக்குது சமண மதம் இருக்குது எத்தனையோ சீக்கிய மதம் இருக்குது எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன அதையெல்லாம் விட்டுவிட்டு இஸ்லாம் என்ற அந்த மார்க்கத்தை நாங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்பார்கள் அதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் இன்னும் இஸ்லாம் என்றால் ஒரு இறுக்கமான மார்க்கம் ஒரு தீவிரவாத மார்க்கம் என்றெல்லாம் உங்களிடத்திலே கேட்பார்கள் அதற்கெல்லாம் நீங்கள் சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி பொறுமையை மேற்கொண்டு நீங்கள் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் அடுத்ததாக எதிலிருந்து ஆரம்பிப்பது என்பது கூட பலருக்கு தெரியாமல் இருக்கிறது எதை பேச வேண்டும் எதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று பலரும் வந்து குழம்பி போவார்கள் பொதுவாக வந்து நபிகள் நாயகம் ரசூல்லா செய்தது தௌஹீத் ஆஃபிரத் ரிசாலத் என்ற அடிப்படையில் மக்களுக்கு தாவா செய்வார்கள் அங்கே பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது மக்காவிலே ஆனால் அவற்றையெல்லாம் பேசாமல் நேரடியாக லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூல்லா என்று அவர்கள் சொன்னார்கள் அப்படியும் செய்யலாம் ஆனால் அவ்வாறு செய்வதனால் சில பிரச்சனைகள் வருகிறது என்றால் நீங்கள் பொதுவான விஷயங்களை கொண்டு அவர்களிடத்திலே பேச ஆரம்பிக்கலாம் உதாரணத்துக்கு நாட்டினுடைய பிரச்சனைகள் அது பெண்களின் பிரச்சனையாக இருக்கலாம் அரசியல் சூழலாக இருக்கலாம் பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம் லஞ்சம் ஊழலாக இருக்கலாம் மருத்துவ ஊழல்களாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் சுற்றுப்புற கேடுகளாக இருக்கலாம் இவை அனைவருக்கும் பொதுவான பிரச்சனைகள் இல்லையா வரதட்சணை இவையெல்லாம் அனைவருக்கும் பொதுவான பிரச்சனைகள் ஆகவே அதிலிருந்து ஆரம்பித்து நீங்கள் வந்து செய்யலாம் தினமணியிலே தினமும் பார்த்தீங்கன்னா குர்ஆனுடைய வசனங்களை வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நிறுவனம் அவர்கள் சொன்னது என்னவென்றால் அப்படி போடும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க எடுத்த உடனே வந்து ஓரிரை கொள்கை நாம் போட தேவையில்லை பொதுவான விஷயங்களை சொல்லிவிட்டு பிறகு அந்த மக்கள் பழக்கப்பட்ட பிறகு இந்த கொள்கைகளால் கொள்கையின் பால் ஈர்க்கப்பட்ட பிறகு இறைவன் ஒருவன் மறுமை என்ற ஒரு வாழ்க்கை உண்டு மரணத்துக்கு பின் ஒருவன் அது நடுநடுவில் இவங்க வந்து அது ஒரு நல்ல எஃபெக்ட் நல்ல ஒரு மக்களிடத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை அதை ஏற்படுத்தியது ஆகவே இது மாதிரியான விஷயங்களிலே நீங்கள் வந்து சிந்தித்து செயல்படலாம் இப்படித்தான் தாவா செய்ய வேண்டும் என்று இல்லை பல வழிகள் இருக்கிறது ஆகவே அதையெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய சூழலிலே நாம் இருக்கோம் அடுத்து அழகிய சொற்களை கொண்டு நீங்கள் தாவா செய்ய வேண்டும் மிகவும் முக்கியமான விஷயம் தௌஹீதத்துல் ஹசனா என்று சொல்வார்கள் அழகிய சொற்களை தேர்ந்தெடுப்பதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் குரலிலே ஒரு குரல் உண்டு இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று சொல்வார்கள் ஆகவே கனி இருக்கும்போது நீ எதுக்குப்பா காய்க்கு வந்து தேடுற காயை நீ ஏன் செலக்ட் பண்ற ஆகவே இறைவன் சொல்கிறான் உங்களுக்கு இரண்டு உதடுகளை நாம் அமைக்கவில்லையா இந்த உதடுகளின் மூலம் நீங்கள் அழகிய வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டும் ஆகவே கெட்ட வார்த்தைகளோ ஆபாசமான வார்த்தைகளோ தரக்குறைவான வார்த்தைகளோ நீங்கள் பேசக்கூடாது ஆகவே இந்த அழகிய வார்த்தைகளை நீங்கள் பேசுவதற்கு நீங்கள் தேட வேண்டும் சொற்களை நீங்கள் தேட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சொற்களை வந்து நீங்கள் தேட வேண்டும் பணிவான சொற்கள் இதமான சொற்கள் அன்பான சொற்கள் அரவணைக்கும் சொற்கள் உள்ளத்தை தொடும் சொற்கள் தூய சொற்கள் பனிக்கட்டி போன்ற நிலையில் உள்ள சொற்கள் சிந்திக்க வைக்கும் சொற்கள் அழகிய செய்யுள்கள் எளிய சொற்கள் கேட்கும் போது இன்பம் தருகின்ற சொற்கள் துன்பம் தருகின்ற சொற்கள் அல்ல இதற்காகவே நீங்கள் யோசிக்க வேண்டும் ரூம் போட்டு யோசிங்கன்னு சொல்லுவாங்களே அது இதுதான் இதுதான் இது நீங்கள் இப்படி தான் வந்த அந்த வார்த்தைகளை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் ஆகவே அதற்காக நீங்கள் மெனக்கெட வேண்டும் ஆகவே அவர்களை கேலி அடிப்பது கிண்டல் அடிப்பது இவற்றையெல்லாம் நீங்கள் விட்டுவிட்டு நீங்கள் நல்ல சொற்களை எடுத்து பேச வேண்டும் ஆகவே அழகிய முறையில் நீங்கள் விவாதம் செய்யுங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை விவாதம் என்ற வார்த்தை எடுத்து விடலாம் என்று நினைக்கிறேன் டைலாக் என்று சொல்லலாம் டைலாக் உரையாடல் என்று சொன்னால் மிக பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஆகவே வார்த்தைகளில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நான் ஏற்கனவே சொல்லியது போல விவாதங்களில் பெரிய பலன் ஏதும் இல்லை ஆகவே வார்த்தைகளை நீங்கள் மிக கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கலிமா சொல்லுகின்ற வாயின் மூலமாக என்னுடைய வாயிலிருந்து ஆபாசமான வார்த்தைகளோ அல்லது கெட்ட வார்த்தைகளோ என்னுடைய வாயிலே வரக்கூடாது என்று ஒரு ரெசல்யூஷன் ஒரு இதையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு மன உறுதி
மன உறுதியை கொண்டு நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே நீங்களே பார்க்குறீங்க, இறைவன் வந்து ஒரு சாப்பிடும்போது உள்ள ஒரு பொருள் போச்சுன்னா அது இரண்டாக பிரிக்குது. நல்ல பொருள் சத்தான பொருட்களை எல்லாம் உடம்பு தனியாக பிரித்து கொள்கிறது, தேவையில்லாத பொருளை கழிவுக்காக வேற ஒரு இறைப்பையில் அது சேர்க்கிறது. ஆகவே இறைவனே எப்படி ஒரு அழகிய ஒரு ஏற்பாட்டை, அது போல வந்து சொற்களை நீங்கள் பேசுவதிலே கூட அழகிய வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டும். பெருமானார் அவர்கள் இந்த விவாத களத்தை பயன்படுத்தி இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்தது மிகவும் குறைவு, மிகவும் குறைவு. ஆகவே வரலாற்றிலும் இது போன்ற சம்பவங்கள் அதிகம் நடந்ததில்லை. இந்தியாவிலும் இது போன்ற சில முயற்சிகள் தோல்வி அடைந்தன. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால், ஆரிய சமாஜம் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தினர் முஸ்லீம்களை மீண்டும் தமது இந்து மதத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று முயற்சித்தார்கள். அவர்கள் கொண்டு வந்த ஒரு மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தி மூமெண்ட் என்று சொல்வார்கள். அதற்கு பெயர், ஃபவுண்டர் வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி. அப்போது முஸ்லீம்கள் சிலர் அவர்களோடு விவாதங்களில் ஈடுபட்டார்கள். ஆனால் அதனால் எந்த பலனும் ஏற்படவில்லை, எந்த ஒரு பலனும் ஆக விவாதங்களின் மூலமாக நாம் மக்களை வென்றெடுக்கலாம் என்று நீங்கள் எண்ணக்கூடாது. அழகிய வார்த்தைகள் சொற்களின் மூலமாக நீங்கள் மக்களுடைய உள்ளங்களை ஈர்க்க வேண்டும். ஆகவே அடுத்தபடியாக தாவாவில் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான விஷயம் மென்மையாக பேசுதல், மென்மையாக பேசுதல். மென்மையை இழந்தவன் நன்மை இழந்தவனாவான். இந்த கடுமையான சொற்களை பயன்படுத்தல் கூடவே கூடாது. அழகான சொற்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இறைவன் சொல்கிறான், நபியே நீர் கடுகடுப்பானவராக இருந்திருந்தால் இந்த மக்கள் உம்மை விட்டு விருண்டோடி இருப்பார்கள். ஆகவே நீங்கள் மென்மையை தரும். மென்மை ஒரு செல்லை அழகுபடுத்தும், மென்மைதான் ஒரு சொல்லை அழகுபடுத்தும். கடுமையான ஒரு சொல், கடுமை அந்த சொல்லையே கோரப்படுத்திவிடும். ஆகவே பேசும் சொற்களில், பேசும் விதத்தில், ஏன் உடல் மொழியில் கூட, பாடி லாங்குவேஜ் என்று சொல்கிறோமே, அதில் கூட மென்மையாக நீங்கள் இருக்க வேண்டும். கோரமான முகத்தை கொண்டு வந்து காமிக்கக்கூடாது. நீங்கள் பேசும்போது அவர்களிடத்தில் கோரமான ஒரு முகத்தை நீங்கள் காண்பித்தீர்கள், அவர்கள் விருண்டோடி விடுவார்கள். ஆகவே ஒரு தாயி செய்த தாவாவை நான் இங்கே என்ன நான் பார்த்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தாவா பண்ணுறாருன்னா, குரானை வந்து இப்படி எடுக்கிறார். குரானை எடுத்துகிட்டு என்ன சொல்கிறாருன்னா, திஸ் குரான், குரானுல் மஜீத், குரானுல் கரீம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெஞ்சோடு அணைத்து விடுகிறார், நெஞ்சோடு அணைத்து கொள்கிறார். அடுத்தது என்ன தாலும் சுபான் அல்லா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுறாருனா பைபிள் எடுக்கிறார். பைபிள் எப்படி, திஸ் பைபிள் இஸ் நாட் எ ஹோலி புக் அப்படி என்றால் அங்கே வந்திருப்பவர்களுடைய மனநிலை என்ன ஆகும், அங்கே வந்து உட்கார்ந்துருக்கக்கூடியவர்களுடைய மனநிலை என்ன ஆகும். அகமது ஏதாவது ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு, அப்போ வந்து இந்த பைபிள் வந்து இறைவசனம் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டாருன்னு சொன்ன உடனே ஒரு வயதான ஒரு லேடி எழுந்து நிற்கிறாங்க. உடனே நீங்கள் நிறுத்தி, நீங்கள் எப்படி இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேட்குறாங்க, எப்படி நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தலாம், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, இதை நான் சொல்லவில்லை அம்மையார், பெர்னாட்ஷா சொல்லியிருக்கார் என்று சொன்னார். நான் சொல்ல இது பெர்னாட்ஷா சொல்லியிருக்கார், நீங்கள் போய் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெஃபர் பண்ணி விட்டார். ஆகவே நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் மிக முக்கியமானது. யாருடைய உள்ளங்களையும் நீங்கள் புண்படுத்தக்கூடாது. அடுத்ததாக நீங்கள் அழையுங்கள், திணிக்காதீர்கள். மார்க்கத்தை திணிக்கும் விவாதத்தில் நீங்கள் ஈடுபடாது, திணிக்கும் விதத்தில் பேச வேண்டாம். ஆகவே திணித்து நீங்கள் பேசாதீர்கள். அல்லாவே சொல்கிறான், ஹுலில் ஹக்கும் மின் ரப்பிக்கும், இது அல்லாவிடமிருந்து வந்த வேதம், இதை ஏற்பவர் ஏற்கட்டும், நிராகரிப்பவர் நிராகரிக்கட்டும். ஆகவே இது ஒரு நீங்கள் செய்யக்கூடிய இந்த பணி வந்து மிகவும் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். லா இக்ராஹ ஃபித்தீன் என்று நாம் அடிக்கடி சொல்கிறோம். ஆகவே அவர்கள் ஏற்பது ஏற்கட்டும், செய்தியை நீங்கள் சொல்லிடுங்க. ஆகவே திணிப்பு என்பது ஒரு வன்முறை, திணிப்பு என்பது ஒரு வன்முறை. அதை சொல்லிவிட்டு நாம் எப்படி சொல்லிவிட்டு திணிக்கிற பாணியில் நாம் பேசினால் எப்படி? ஆகவே அதற்கும் நீங்கள் சொல்ல வேண்டும். அடுத்ததாக இன்னொரு ஒரு உதாரணம் சொல்லிவிட்டு முடித்துக் கொள்கிறேன். ஒருத்தர் வந்து சொன்னார், சார் காஃபிர் காஃபிர் என்று சொல்லி நீங்கள் வந்து எங்களை ஏன் இழிவுபடுத்துகிறீர்கள் என்று பப்ளிக்கில் வந்து கேட்குறார். கேட்கும்போது அப்போ அவர் சொல்கிற விவாதம் காஃபிர் என்ன என்ன என்று சொல்லிட்டு அழகான விவாதங்களை எல்லாமே எடுத்து சொல்லிட்டு முடிக்கும்போது என்ன தெரியுமா சொல்கிறாரு, இந்த காஃபிருங்கிற இந்த வார்த்தை உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்கிறார். இது எப்படி வந்து ஒரு சரியான வாதமாக இருக்க முடியும்? இஃப் த வேர்ட் இஸ் ஸோ ஹார்ஷ் வை டோன்ட் யூ அக்செப்ட் இஸ்லாம்னு சொல்லி கேட்டார். இது ஒரு தாவாவுடைய ஒரு முறையே கிடையாது. இது இப்படி வந்து ஒருத்தரை வந்து எப்படி நீங்கள் தாவா செய்யலாம்? ஆகவே அதே போல் பார்த்தீங்கன்னா உன்னர்த்தர் கூட்டத்தில், எல்லா மக்கள் கூட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு
ஒருத்தரை பார்த்து கேட்குறார், இஃப் யூ டோன்ட் லைக் கேபிட்டலிசம் தென் கம் கம் டெல்மி ஷஹாதா என்று சொல்கிறார். ஆகவே இவ்வாறெல்லாம் நீங்கள் தாவா முறையை செய்தால் நாம் எடுத்துக்கொண்ட அந்த பணி சிறந்த பணியாக இருக்காது, இவற்றையெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.